பொங்கலுக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் கரும்பு நெல் வாழை ஆகியவற்றை அறுவடை செய்யக்கூடிய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்ததை அடுத்து கூட்டுறவு சங்க அதிகாரிகள் நேரடியாக கரும்பு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்துள்ள பூலாம்பட்டி கிராமத்தில் எழுநூறு ஏக்கரில் கரும்பு பயிரிடப்பட்டிருப்பதை அடுத்து நீலகிரி ஈரோடு நாமக்கல் மற்றும் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கூட்டுறவு சங்க அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு கரும்பை கொள்முதல் செய்து வருகின்றனர் முதற்கட்டமாக கரூர் மாவட்டத்திற்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கரும்புகள் அனுப்பி வைக்கப்பட்டது இடைத்தரகர்கள் விலை நிர்ணயம் செய்யக்கூடாது என்பதில் அரசு தீவிரமாக இருப்பதால் மகிழ்ச்சியடைந்த கரும்பு விவசாயிகள் முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாமட்டில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் ஏழுறுக்கு மேற்பட்ட ஏக்கர்களில் செங்கரும்புகளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கூட்டுறவு இணை பதிவாளர்கள் இணை இயக்குநர்கள் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து அரசு அறிவித்தபடி நீளமான கரும்புகளை செய்து அந்தந்த மாவட்டங்களுக்கு செங்கரும்பை அனுப்பி வைக்கப்படுகிறது தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்று வட்டாரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது பொங்கல் நெருங்குவதையொட்டி வாழை அறுவடை செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்கள் தஞ்சை திருச்சி சந்தைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன கடந்த ஆண்டை விட மகசூல் அதிகமாக இருப்பதாகவும் விலையும் கூடுதலாக கிடைப்பதாகவும் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த வருடம் வந்து நாங்கள் வந்து ஐநூறு ஏக்கருக்கு மேலே எங்கள் ஏரியாவில் வந்து வாழ்ந்தது வந்து பொங்கலுக்காக வந்து அறுவடைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பொங்கல் தைத்திருநாளை முன்னிட்டு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் அதனால் வந்து இப்போ இந்த நவீன முறையில் இயற்கை முறையில் வந்து பைப்போட்டு நாங்கள் வந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி தரத்துக்கு வந்து நாங்கள் வாழை விவசாயம் பண்ணியிருக்கோம் இந்த வருடம் வந்து வெளிநாடுக்கும் ஏற்றுமதிக்கு எங்களுக்கு வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க வாழைத்தாருக்கு உள்நாட்டிலையும் நல்லா வந்து நவீன முறையில் இந்த மாதிரி பைப் போட்டு செஞ்சதுனால நல்லா காய் பாலிஷாக இருக்குது நல்ல நிறமாக இருக்கிறதுனால வந்து உள்நாட்டிலையும் இந்த நல்ல விலை வந்து கிடைக்குதுங்க இது வந்து எங்களுக்கு வந்து அந்த வந்து நல்லா அமையும்னு நினச்சி நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் நல்லா அமையுங்க நல்ல ரேட்டு கொடுத்து இந்த வருஷம் வாங்கிட்டு போகிறோம் பொங்கல் அன்று மாடுகளுக்கு நெட்டி மாலை அணிவித்து வழிபடுவது வழக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலவள்ளம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த அறுபது ஆண்டுகளாக நெட்டி மாலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் நெட்டி குச்சிகள் மற்றும் தாழை நார்களை கொண்டு தயாரிக்கப்படும் நெட்டி மாலைக்கு சமீப காலமாக உரிய விலை கிடைக்கவில்லை என மேலவள்ளம் கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர் காசு இருக்கா தெரியாது எப்படியும் ஒரு ஐயாயிரம் மாலை தாண்டி இருந்தாதான் இந்த நாற்பதாயிரத்துக்கு நான் கடன் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் போ நான் ஒண்டியாக செஞ்சதுனால என் நான் எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சதுனால ரெண்டாயிரம் மாலைக்கு மேலே எங்களால் செய்ய முடியும் அதான் இந்த பத்து காசு வட்டிக்கு நாங்கள் ரெண்டாயிரத்து மாலை விற்று நாங்கள் அங்கே கடன் கொடுக்கறதா நாங்கள் வீட்டில் என்ன செய்ய முடியும் கூட ரொம்ப கஷ்டம்தான் நெட்டி மாலையை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் நெட்டி மாலை தயாரிப்பாளர்களுக்கு மானியத்துடன் கடன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க